அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, வணக்கம். ஸோ அனைவருமே எதிர்பார்த்த இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகள் வந்து நேற்று வந்து அப்டேட் பண்ணாங்க இல்லையா. ஒரு கரூர் மாவட்டத்தில் வந்து நம்மளுக்கு வந்து 18வது மாவட்டமாக அப்டேட் பண்ணாங்க. ஸோ அதை தொடர்ந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக பார்த்தீங்கன்னா ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 3.5 அளவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து ஒரு 4 மாவட்டத்துக்கு மேலே அப்டேட் ஆகலாம் அப்படி வந்து ஒரு தகவல் வந்து சட்டமும் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ரிசல்ட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. யாருக்கெல்லாம் அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது, இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எதனால் வந்து இவங்க வந்து இவ்வளோ டிலே பண்ணி கொடுக்குறாங்க, இப்போ வந்து கரூர் மாவட்டத்துக்கு வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் அந்த மாவட்டத்தை வந்து இன்றைக்கி வந்து அப்டேட் பண்ணவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன டிலே பண்ணுறாங்க அப்படி வந்து தெரியல. ஸோ எதனால் வந்து இவங்க வந்து இவ்வளோ டிலே பண்ணி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பொறுத்தளவுக்கு இவங்க வந்து ஸோ எப்படியெல்லாம் செலக்ட் பண்ணுங்க, சில பேர் வந்து நிறைய டவுட் வந்து கேட்குறீங்க. ஸோ ரிசல்ட் வந்து தகுதியானது வந்து எப்படி எடுத்திருக்காங்க, எதை பேஸ் பண்ணி தான் எல்லாருமே எடுத்திருக்காங்க. சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், சில பேர் தெரியாமல் இருக்கும் இல்லையா. ஸோ ரிசல்ட் பொறுத்தளவுக்கு எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படி வந்து வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் மூலம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா விதமான வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டுக்காக தான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வெயிட் பண்ணின்னு இருக்கோம். ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இது வரைக்கும் ஒரு 18 மாவட்டம் அப்டேட் பண்ணாங்க இல்லையா. 18வது மாவட்டமாக கரூர் மாவட்டத்துக்கு வந்து நேற்று வந்து கொடுத்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மாவட்டத்துக்கு மேலே ரிசல்ட் வந்து நைட்டுக்கு வந்து அப்டேட் ஆகலாம், நைட்டுக்குள்ளே அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கன்ஃபார்மாக வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கெல்லாம் அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா இந்த சென்னை, தருமபுரி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் கன்ஃபார்மாக இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சில மாவட்டத்துக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் உங்கள் மாவட்டத்துக்கும் வந்து ரிசல்ட் வந்திருக்கா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்குலேயே பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் ரிசல்ட் பொறுத்தளவுக்கு கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து எல்லோருமே 10th 12th பேஸ் பண்ணி தான் எல்லாருமே வந்து எடுத்திருக்காங்க. ஆனால் 10th 12th நீங்கள் வந்து உங்கள் கம்யூனிட்டியில் வந்து 1000 மார்க் வந்து வச்சுருந்தாலே போதும், கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட்டில் உன் நேம் லிஸ்ட் வந்து வந்திருக்கும். ஆனால் ரிசல்ட்டில் வந்து எதை பேஸ் பண்ணி தான் எல்லாருமே எடுத்திருக்காங்க அப்படின்னா ஸோ எல்லாருமே 10th 12th பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்களே, இதில் வந்து கம்யூனிட்டி வைஸாக தான் எல்லாருமே எடுத்திருக்காங்க. தகுதியானவர்கள் எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து நேர்முக தேர்வு வந்து அட்டன் பண்ணுங்களே. ஸோ அந்த நேர்முக தேர்வில் நீங்கள் வந்து ஸோ உங்களை வந்து கேள்விகள் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து எப்படி ஆன்சர் பண்ணீங்க, ஸோ உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய பேச்சு திறமை, ஸோ இதெல்லாம் மக்கள்கிட்ட வந்து பேசுங்களையா நல்லா வந்து பேசணும். ஸோ அதுக்கான தகுதிகள், பொறுமைகள் எல்லாமே உங்ககிட்ட வந்து இருக்கா அப்படின்னு வந்து எதிர்பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த எதிர்பார்ப்புகள் வந்து எல்லாமே வந்து இருக்கா அப்படி வந்து இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட்டில் உன் நேம் லிஸ்ட் வந்து வந்திருக்கும். எல்லாருமே இதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. இருந்தாலும் யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து வழங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த ஆதரவற்ற விதவிகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஹேண்டிகேப், இவங்களுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்க இடஒதுக்கீடு பிரகாரம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை வந்து கொடுத்துருக்கோம் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.